Hi friends, welcome back to our channel. In this video, we will talk about the challenge 4 challenges video. That is 2 rupee challenge, 5 rupee challenge, 10 rupee challenge, coin challenge. That is what we will talk about. This is 1 month. We will talk about time. First, we will talk about 5 rupees saving challenge. We will count the count. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவுமே காசு போட்டிருக்கேன் ஏன்னா நான் 31 டேஸ் இருந்ததுனால அதுக்கும் சேர்த்தே காசு போட்டிருக்கேன் வாங்க இப்போ நம்ம என்னோட ஹஸ்பண்ட் வந்து எண்ணிட்டு இருக்காரு என்னதுக்கப்புறம் எவ்வளோன்னு நமக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கொட்டி எண்ணிட்டு இருக்கோம் இப்போ எல்லா 5 ருபீஸு 20 ருபீஸு 1 ருபீன்னு தனித்தனியாக பிரிச்சாச்சு ஓரளவுக்கு பிரிச்சுட்டு எண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு கரெக்டாக தான் வந்திருக்கு அடுத்து வந்து 10 ருபீஸ் சேலஞ்ச் வந்து ஓப்பன் பண்ணி அதை கவுண்ட் பண்ணுவோம் ஏன்னா ஈஸியாக இருக்கும்ல அதெல்லாம் சீக்கிரம் முடிக்கிறோம் இது ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது ஏன்னா 10 ருபீஸாக இருக்கும் நம்ம செக் மட்டும் பண்ணோம் 31 டேஸு அதனால் 310 ருபீஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஓரளவுக்கு இப்போ என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்ன ஆரம்பிச்சாச்சு கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா நான் கரெக்டாக தான் 10 ருபீஸ் எடுத்து வச்சுட்டே வந்தேன் ஸோ அதனால் கரெக்டாக தான் இருந்துச்சு ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது இது அதை எடுத்த வச்சாச்சு 10 ருபீஸ் சேலஞ்சோட இதுக்கு நடுவில் வந்து நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சிருந்தேன் இதில் யாராச்சும் நீங்கள் சேலஞ்ச் என் கூட சொன்னீங்க இல்லையா அவங்க எல்லாருமே கொஞ்சம் எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள் ஏன்னா 1 மந்த் ஆகிடுச்சு ஏன்னா கிவ்அவே கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுருந்தேன் இல்லையா அதுக்காக அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ருபீஸ் சேலஞ்சு அந்த காயினும் அந்த பர்சையும் ஓப்பன் பண்ணியாச்சு அதுலேருந்து தான் கவுண்ட் பண்ணிகிட்ருக்கோம் 1 ருபீஸ் தான் தனியாக பொறுக்கியாச்சு இப்போ கவுண்ட் பண்ணுற வேலை மட்டும்தான் கவுண்ட் பண்ணிட்டா எவ்வளோ இருக்குது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சிடும் அவங்க 1 ருபீஸ் கவுண்ட் பண்ணியாச்சு இப்போ 5 ருபீஸ் கவுண்ட் பண்ணுறாங்க ஓரளவுக்கு நான் நல்லா தான் கவுண்ட் பண்ணியிருந்தேன் அடுத்து வந்து காயின் பர்ஸு அதுவுமே கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் காயின் பர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு நான் 1 ரூபா போட்டேன் 4 ருபீஸ் போட்டேன் 5 ருபீஸ் அப்புறம் 1 ருபி 2 ருபி ஒரு நாள் 9 ருபி போட்டேன் அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து இதை கவுண்ட் பண்ணால் எனக்கு 79 ருபீஸ் வந்துச்சு காயினில் இதுதான் வந்து ஹோலாக ஓவராலாக நம்ம கவுண்ட் பண்ணுது அதாவது 2 ருபீஸ் சேலஞ்சு 5 ருபீஸ் சேலஞ்சு 10 ருபீஸு அப்புறம் காயின் பர்ஸ் இதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் எனக்கு இதை பண்ணியிருக்கேன் எல்லா மந்த்துமே அதிகமாக தான் வந்தது நான் சொன்ன அமௌண்ட் வந்து நான் ரீச் பண்ணிட்டேன் நீங்கள் யார் யாரெல்லாம் இது இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிங்களோ அவங்க சப்போஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்